ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். எப்போவுமே தோசைக்குள்ளே நம்ம மசாலா தான் வச்சு ஸ்டஃப் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மஷ்ரூம் கிரேவி மாதிரி செஞ்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கடுகு போட்டு பொரியிட்டு ஒன்று, வெங்காயம் தக்காளி, நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. காளானை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுருவாங்களா, அதையும் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன், காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா சுருண்டு வந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் மாவு வந்து ராகி மாவு தான் அரைச்சி வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கு. அதில் கொஞ்சம் மாவு எடுத்து உப்பு போட்டு கரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நார்மல் தோசையோட ராகி தோசை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி தோசை செய்யாதவங்க. இதெல்லாம் மஷ்ரூமை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி அப்படியே மடித்து கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னுமே தோசை டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சாதமே கொடுக்குறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மழை, அதனால கொடுக்குறது இல்லை. என் பசங்க நீ தயிர் சாதம் தான் வேணும் அப்படின்னாங்க. சரி, தயிர் சாதம் தாளித்து இந்த மஷ்ரூமே தொட்டுக்க கொடுத்துட்டேன். பப்பாளி பழம் வெட்டி கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கும், காலையில் கொஞ்சம் சாப்பிட்டும் போயாச்சு. செடியில் மழைக்கு அதுக்கும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு செம்பருத்தி பூ. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ அழகாக இருக்கும். இத்தனை பூ பூத்துருந்து ஒரே வாட்டி. சரின்ட்டு அதை பறிச்சுட்டு வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருக்கேன் பவுலில். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாயந்தரம் வாடாமல் அப்படியே இருந்துச்சு. தேங்காய் நிறைய இருந்தது. சரி, அவர் இருந்தார், அதனால் தேங்காய் துருவி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு தேங்காய் உடச்சா அது கொப்பரையாக மாதிரி இருந்தது, அதனால் அதை அப்படியே முழுசாக வச்சுட்டு அவரைக்கப்பறையில் மத்தியானம் செஞ்சு சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டாச்சு. அவரைக்காயில் சிறுபருப்பு கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காய் சாதம் நல்லா இருக்குங்க. குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றத விட நிறைய காய் சேர்த்த மாதிரியும் இருக்கும். அவரைக்கப்பறையில் வச்சு சூப்பராக மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறதுன்னு யோசனையாக இருந்து அப்புறம் எதுவுமே செய்யலை. நிறைய இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சுட்டு பிஸ்கட்டோட முடிச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இந்த செம்பருத்தி பூவை சரி அப்போ டீயாக போட்டு குடிக்கலாம். இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. செம்பருத்தி பூவை பற்றி நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்கும், நம்ம முடிக்கு செம்பருத்தி பூ நல்லது எல்லாருக்குமே தெரியும். அதில் கொஞ்சம் இஞ்சி பட்டை ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சம் தேன் ஊற்றி குடித்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இத்தனை நாள் நான் செம்பருத்தி பூ அப்படியே செட்டிலே விட்டுருவேன் பறிக்காமல். ஆனால் கண்டிப்பாக பறித்து யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ நன்மைகள் இருக்குது அந்த செம்பருத்தி பூவில். ஹார்ட்டுக்கு நல்லது, அப்புறம் பிபி கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இந்த டீயில். செம்பருத்தி பூ டீ போட முடியலையே, அப்படியே பறித்து ஒரு பூவை கூட சாப்பிட்ருக்கேன். என் சின்ன பொண்ணு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் அந்த செம்பருத்தி பூவை. ஸ்நாக்ஸே நான் வாங்குறதே இல்லை கடையில், வீட்டிலேயே மோஸ்ட்லி செய்கிறது. அது அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பக்கமே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி என்னமோ தெரியல, அவங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீஷோவில் ஒரு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேக் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் டக்குன்னு எந்த பொருளுமே வாங்க மாட்டேன், பார்த்து பார்த்து வைப்பேன். என்னையாவது ஒரு நாள் தோணும் போது வாங்குவேன். அப்படி இந்த பேக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 215 ரூபா இதோட விலை. இந்த ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு பேக்கில் ஒரு தண்ணி பாட்டில் ஏதாவது கொஞ்சம் சில்லற பைசாலாம் போட்டு என் பசங்கிட்ட கொடுத்தா அவளுக்கு மாட்டின்னு வந்துடுவாங்க. ஹேண்ட் பேக்னால் அவளுக்கு கொண்டு வர மாட்டாங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி பேக் வாங்கினேன். சர்ச்சைக்கு போகும்போது ஒரு பாட்டில் ஒரு நோட்டெல்லாம் போட்டு கொண்டு போகிற மாதிரி நல்லாயிருக்கு. என் சின்னவன் வந்து இன்றைக்கி எக்ஸாம் பேப்பர்லாம் வந்திருந்தது, அதில் ஒரு சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருந்தா. அப்போது அவள் வந்தவுடனே சென்டம் வாங்கினா நான் கிஃப்ட்டு தருவேன்னு சொல்லியிருப்போம் போல். அப்போ நான் எனக்கு சென்டம் வாங்கிட்டேன், எனக்கு எதாவது கிஃப்ட்டு கொடுங்க, அப்போது கரெக்டாக இந்த பேக் வரும், இதை கொடுத்துட்டேன் இந்த இதாக அப்படின்ட்டு கிஃப்டா ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டேன். அப்போ அடுத்த வாட்டி நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்குவேன், எல்லாத்துக்கும் எனக்கு கிஃப்ட் வாங்கி தரணும், அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு அத்தனை கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னா. சரி நீ வாங்கினா நான் வாங்கித்தரேன். பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவளுக்கு நான் எதுக்கும் ஆர்டர் பண்ணேன், ஆனால் இது எனக்கு கரெக்டாக இந்த நேரத்துக்கு யூஸ் ஆகிடுச்சு. நைட்டுக்கு ராகி இட்லி, தண்ணி சாம்பார், கத்திரிக்காய் நிறைய, தக்காளி பூண்டெல்லாம் போட்டு கடைஞ்சி சூப்பரான தண்ணி சாம்பார். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இட்லியில் போட்டு குழப்பி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.